வேலை இடத்தில் எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது, இருந்தாலும் நானே விட்டு கொடுக்கிறேன், வீட்டிலும் நானே விட்டு கொடுக்கிறேன், சில நேரங்களில் நான் ஏமாளியா என்று தோன்றுகிறது, விட்டு கொடுப்பது தவறா, பிறரை கஷ்டப்படுத்தினால் கர்ம வினை அதிகமாகுமா? அதை நம்ம விட்டு கொடுக்கறதுங்கிறதோட கூட நீங்கள் வந்து உதவிகரமாக மாறினதாக எடுத்துக்கிடுங்க. நீ விட்டு கொடுக்கறது வேறு, உதவிகரமாக மாறுறது வேறு. இப்போ ஒருத்தர் உதவி பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நாமளே கொடுக்குறோம், மனமும் வந்து கொடுக்குறோம். விட்டு கொடுக்குறதுங்கிறது அவரே எடுத்துகிட்டு போட்டுங்கிறது நம்ம அலோவ் பண்ணுற மாதிரி அது. அதனால் நீங்களே கொடுக்குற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கிடுங்க. பட் இருந்தாலும் அதுக்காக எல்லாமே வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக வச்சு சண்டை போடக்கூடாது. நான் விட்டு கொடுக்காமல் போயிட்டேன், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஈஸியாக அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மையை வச்சுக்கிடவே முடியல நீட்டு சொல்லி ஒரு போராடிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நம்ம முடிஞ்ச அளவில் நமக்கு ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கிடணும், அடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அடுத்தவங்க தான் சிறந்த, நம்மளை விட அடுத்தவங்க தான் முக்கியமானவங்கங்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிடணும். அந்த முடிவு எடுக்கிறது முக்கியம். அதனால் விட்டு கொடுக்கறதுங்கிறதோட அந்த இதை வந்து அதே இதுதான், கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி உதவுறதுங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மைக்கு, அவங்க தான் முக்கியம், மற்றவங்க தான் முக்கியம், நாம் ரெண்டாம் பட்சம்தான்ங்கிற மாதிரி ஒரு முடிவு கொடுத்து, அந்த மாதிரி முடிவு வந்துட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பலவீனமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை அது வந்து நீங்கள் சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்காக வந்து நீங்கள் தெருவில் போகிறவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கேட்டு உதவி பண்ணால் தான் போதும். இன்னும் சில நேரங்களில் வந்து அவர் கேட்குறக்கு தயங்கிக்கிட்டு இருப்பார், ஆனால் உண்மையில் உதவி தேவைப்பட்டவராக இருப்பார், அவர் உதவி பண்ணுங்க. ரெண்டாவது உதவி பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல இருக்கணும்ல, உதவி பண்ணுறக்கூடிய ஆற்றலாம் சொல்லப்போனால் நீங்களே வந்து அவர்கிட்ட உதவி வாங்கக்கூடிய கண்டிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் எப்படி அவருக்கு உதவி பண்ண முடியும்? ஆனால் இருந்தாலும் உங்களுடைய மனநிலையை வந்து நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றது தான் முக்கியம். உதவி பண்ணுறது செயலில் காட்டுறது கூட ரெண்டாம் பட்சம்தான், மனநிலையில் ஒரு மாற்றத்துக்கு வாங்க. அது வாலண்டியராகவும் பண்ணலாம், ஏன்னா அவர் வந்து தேவையில் இருக்கிறாரு, கேட்குறதுக்கு தயங்கிட்டு இருந்தாருன்னா நீங்களாக கூட போய் பண்ணலாம்.